போன வாரத்திலே ஒரு விசேஷமான ஒரு நாள். போன வாரம் வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாள்லையும் யூதர்கள் பூரிம் அப்படிங்கிற ஒரு பண்டிகையை கொண்டாடினார்கள். நான் இந்த வாட்ஸ்அப்பில் இந்த ஃபேஸ்புக்லாம் சில பேர் ஸ்டேட்டஸ்ன்னு வைக்கிறாங்க, அப்படி ஒரு பழக்கம் நமக்கு இல்லை. சும்மா அன்னைக்கு ஏதாவது செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு அன்னைக்கு ஒன்று அந்த ஹேப்பி பூரிம் அப்படின்னு போட்டேன். மூத்த ஊழியக்காரர்கள் மூத்த விசுவாசிகள் என்ற கேட்குறாங்க, அது என்னது அப்படின்னா அப்படின்னு. அப்புறம் தான் யோசித்தேன், பரவாயில்ல நம்ம போட்டது நல்லது தான் போல், பைபிளே தெரியாதவங்க தான் நிறைய பேர் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இன்றைக்கி இது போன வாரம் நடந்தது, யூதர்கள் கொண்டாடின ஒரு திருவிழா. இந்த பூரியம் பண்டிகையை பற்றி விசுவாசிகளாகிய நாம் நல்லா தெரிந்து கொள்ளுங்கிறதுக்காக இன்றைக்கு அதை குறித்து நம்ம தியானம் செய்ய போகிறோம். பூரியம் அப்படிங்கிறது, இந்த பூரியம் பண்டிகை எந்த புஸ்தகத்தில் வருதுன்னு தெரியுமா? எஸ்தரின் புஸ்தகத்திலே பூரியம் பண்டிகையை பற்றி நம்ம வாசிக்கிறோம். முதல்ல இந்த பூரியம் பண்டிகை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பொதுவாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அல்லது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற சில பண்டிகைகளை என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூரியம் பண்டிகைக்குள்ளே நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் பல விதமான பண்டிகைகளை குறித்து வாசிக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். பைபிளில் எங்கேயாவது கிறிஸ்மஸ் பண்டிகையை பற்றி எழுதியிருக்கா? எங்கனையாவது குருத்தோலங்க யாரை பற்றி எழுதியிருக்கா கொண்டாடினாங்கன்னு, அல்லது எங்கேயாவது பெரிய வெள்ளிக்கிழமையை கொண்டாடினாங்கன்னு எழுதியிருக்கா? எங்கேயாவது இந்த மாதிரி நாம் இன்னைக்கு சபையில் கொண்டாடுகிற இந்த பண்டிகைகளை கொண்டாடினார்கள் என்றோ கொண்டாடுங்கள் என்றோ பைபிள் எங்கேயுமே கிடையாது. சொல்றது உங்களுக்கு புரியுதா, கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, கொண்டாடும்படியும் கொண்டாடினார்கள் என்றும் இப்போ நம்ம சபைகளை கொண்டாடுகிற எந்த பண்டிகையுமே கிடையாது. ஆனால் பைபிளில் கொண்டாடிய ஆதி திருச்சபையும் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் கொண்டாடப்பட்ட திருவிழாக்கள் எதையுமே நாம் இன்னைக்கு கொண்டாடுகிறதே இல்லை, அல்லது அதை நம்ம நினைக்கிறது கூட இல்லை. இந்த பெந்தகோஸ்தே அப்படின்னு சொல்லிக்கொள்ளுகிற சபைகள் நம்ம தேசத்தில் உலக அளவில் நிறைய இருக்கு. அவங்களுக்கு என்னைக்கு பெந்தகோச பண்டிகைன்னு தெரியாது. பெந்தகோஸ்ன்னு சொல்கிற ஆளுகளுக்கு பெந்தகோச பண்டிகைன்னா என்னென்னு தெரியாது. இதுதான் இன்றைக்கி சபைகளுடைய ஒரு நிலையாக இருக்கிறது. ஆகவே நாம் இது தெரிந்து கொள்வது நல்லது. எல்லா பழைய ஏற்பாட்டு பண்டிகைகளையும் நீங்கள் நானும் கண்டிப்பாக கொண்டாடுங்கன்னு பைபிளில் சொல்லலை. ஆனால் பல பண்டிகைகளை யூதர்கள் கொண்டாடினார்கள், இன்றைக்கும் அவங்க கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பழைய பிரமாணத்தின்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சில பண்டிகைகள் இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, சில பண்டிகைகள் நம்மளுடைய ஆண்டுடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும்படி கொண்டாடப்படுகிறது, சில பண்டிகைகள் சில அடிப்படை சத்தியங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆகவே இந்த பண்டிகைகளை தெரிந்து கொள்வது நல்லது. அதில் எதையெல்லாம் நம்ம கை கொள்ள வேண்டுமோ அந்த சத்தியங்களை நம்ம கை கொள்வதற்காகத்தான் இதையெல்லாம் வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகள் சத்தியத்தை சரியாக அறியாதபடினாலே பைபிளில் சொல்லப்பட்ட பண்டிகைகளை கொண்டாடலை, அப்படி தெரிந்து கொள்ளலை ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைக்கு உலக பிரகாரமான விக்கிரக பண்டிகைகளை நோக்கி இன்றைக்கு சபைகள் போய்கொண்டிருக்கிறது. போன தீபாவளி அப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சில மூத்த ஊழியக்காரங்கன்னு பேர் பெற்று பேசுனதை நான் பார்த்தேன். தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது அது வெளிச்சத்தின் பண்டிகை, இயேசு வெளிச்சமாக இருக்கார் அதனால தீபாவளியை கொண்டாடுங்க அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் பொங்கல் பண்டிகை, அது அறுவடை திருநாள் தானே, அதனால சபையில் அதை கொண்டாடுவோம் அப்படின்னு. இப்படி ஒவ்வொன்றையும் விக்கிரக புரட்சாதி மார்க்கங்களை இன்னைக்கு சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, வேதத்தை குறித்த அடிப்படை அறிவு இல்லாதவங்க தான் இன்னைக்கு ஊழியக்காரங்கிற பேர்வையிலே போதகர்கள்ங்கிற பேர்வையிலே தேசத்திலே பெருகியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, விசுவாச மக்களுக்கும் பைபிளை தெரியாததுனால யாரு சொன்னாலும் இந்த பூம்பு மாடு மாதிரி தலையாடிக்கிட்டே நம்ம இருக்கிறோம். ஆகவே சத்திய வசனம் நமக்கு என்ன சொல்கிறது, எதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பண்டிகைகளை முன்னால் வைக்க விரும்புகிறேன். சரி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏழு முக்கிய பண்டிகைகள் கொண்டாடப்பட்டது. அதை யூதர்கள் இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏழு பண்டிகையிலே மூன்று பண்டிகைகளுக்கு யூதர்கள், விசேஷமாய் ஆண் மக்கள், எருசலேமில் உள்ள தேவாலயத்துக்கு போனார்கள், போக வேண்டும் என்று வேதம் அங்கே கட்டளையிட்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இந்த ஏழு பண்டிகையை வேத புஸ்தகத்தினுடைய அடிப்படையிலே, அது சொல்லுகிற சத்தியங்கள் அடிப்படையிலே
ரெண்டு பிரிவாக நம்ம பிரிக்கிறோம். எப்படி அப்படின்னா, இந்த ஏழு பண்டிகைகளுமே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒன்றா இருக்கிறது. வேற வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த ஏழு பண்டிகைகளுமே இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துற பண்டிகைகளாக பழைய ஏற்பாட்டிலே கொண்டாடப்பட்டது. இந்த ஏழு பண்டிகையில நாலு பண்டிகை இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே இந்த பூமியில வந்து நடந்து முடிந்த சம்பவங்களை குறிக்கிற ஒன்று. ஏழுமே பழைய ஏற்பாட்டில் தான் ஆரம்பிச்சிச்சு. இந்த ஏழுல நாலு பண்டிகைகள் இயேசுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய நாலு பண்டிகைகள் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னும் மூணு பண்டிகைகள் இயேசுவோடு தொடர்புடையதான, அதுவுமே அது இனிமேல் நடக்க வேண்டிய பண்டிகைகளா இருக்கிறது. இந்த ஏழு பண்டிகைகளுக்கும் அடிப்படையா இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல அதை ஓய்வு நாள் என்று சொன்னார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்துல சபை கூடி வந்தது ஓய்வு நாள் என்று கூடி வந்தது. ஓய்வு நாள்னா சனிக்கிழமை. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி அவர்கள் கூடி வந்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு மறுத்து உயிர்த்தெழுந்த பின்பு, நம்ம இயேசு உயிர்த்தெழுந்த நாளை வாரத்தின் முதலாம நாளிலே சபை கூடி வருகிற நாளாக நம்ம சபை தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஏழு பண்டிகைகளுக்கும் அடிப்படையா இருக்கிறது என்னதுதான், சபை கூடி வருகிற ஆராதனை தான். அப்போ சபை கூடி வருது மிக மிக முக்கியங்கிறத மறந்துடக்கூடாது. சரி, இந்த அப்புறம் இந்த ஏழு பண்டிகையில முதல் பண்டிகை பாஸ்ஓவர் சொல்கிறோம், அதாவது பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை தான் முதல் பண்டிகை. அந்த நாட்களில் ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி கானானை நோக்கி பயன்பட்டார்கள். அப்போ அவர்கள் அந்த பயணப்படுவதற்கு, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாவதற்கு மூல காரணமா இருந்தது பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தின ஒன்று. பஸ்காவின் ஆட்டுக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எந்த வீட்டிலெல்லாம் பூசப்பட்டுச்சோ அந்த வீட்டிலே சங்கார தூதன் நுழையவில்லை என்று நமக்கு தெரியும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி மரணத்தை குறிக்கிற ஒன்றா இருக்கிறது. அப்ப இது ஏற்கனவே நடந்து முடிந்து விட்ட ஒரு பண்டிகை. இரண்டாவது பண்டிகை நம்ம வாசிக்கும் போது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று வாசிக்கிறோம். இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னு நம்ம சொல்றது, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் பாவம் செய்யாததா இருந்து அது அடக்கம் பண்ணப்பட்டதை குறிக்கிற ஒரு பண்டிகை. ஆண்டவர் புளிப்பில்லாத ஒருத்தர், அவர் வாழ்க்கையில புளிப்பு, அதாவது பைபிள்ல வாசிக்கும் போது புளிப்பு என்பது பாவத்தை குறிக்கிற சொல்லாக நம்ம கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். அதனாலதான் பண்டிகையை கொண்டாடும் போது புளிப்பில்லாமல் கொண்டாடுங்கள் அப்படின்னு நாங்க வாசிக்கிறோம். அப்போ இயேசுவானவருடைய அடக்கத்தை இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை குறிக்கிற ஒன்று. மூன்றாவது பண்டிகை முதற் பலன்களின் பண்டிகை அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த முதற் பலன் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்திலிருந்து முதற் பலனாய் உயிர்த்தெழுதலை குறிக்கிற ஒன்று. ஸோ இந்த மூன்றுமே நடந்து முடிந்து விட்டது. அடுத்த நான்காவது பண்டிகை பெந்தகோஸ்த பண்டிகை அப்படின்னு சொல்றோம். இது இயேசுவானவர் உயிர்த்தெழுத்ததுல இருந்து 50வது நாளிலே இது வருகிறது. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 50வது நாளில் இது வருகிறது. இது இது வந்து புதிய ஏற்பாட்டிலே 50வது நாளில் வரக்கூடிய பண்டிகை. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அதை புசித்த பின்பு அங்கிருந்து விடுதலை ஆகி புறப்பட்டாங்களே, ராமசேஸ்ல இருந்து புறப்பட்டாங்களே, அதுல இருந்து 50வது நாளிலே அவள் கொண்டாடினார்கள் பழைய ஏற்பாட்டிலே. ஸோ இது இந்த இது வந்து பெந்தகோஸ்த பண்டிகை. இந்த பெந்தகோஸ்த பண்டிகை அன்னைக்கு தான் புதிய ஏற்பாட்டு காலத்துல முதலாவதாக சபை அங்கே உருவாயிற்று, ஆவியானவர் அங்கே பொழிந்தருளப்பட்டார் என்றெல்லாம் வாசிக்கிறோம். புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் செய்தி அன்றைக்கு தான் கடந்து போச்சு. இதெல்லாம் பெந்தகோஸ்த பண்டிகை நம்ம பார்க்கிற காரியங்கள். இந்த நாளுமே நடந்து முடிந்து விட்ட ஒன்று. அடுத்து நடக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சோத்திரம், ஐந்தாவது பண்டிகை எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகை அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையை குறிக்கிற ஒன்று. சபையானது எடுத்துக்கொள்ளப்படும். எக்காலம் துணிக்கும் போது நம்ம எல்லாரும் மருவமாவோம் அப்படின்னு வாசிக்கிறோம். கிறிஸ்துக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு பார்க்கிறோம். இது ஐந்தாவது பண்டிகை எக்கால பண்டிகை. ஆறாவது பண்டிகை பாவ நிவாரண பலிகளின் பண்டிகை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள வருகிறதை குறிக்கிற ஒரு பண்டிகையாக இது சொல்லி இது இருக்கிறது. அது குற்ற நிவாரண பலிகளின் பண்டிகை. ஏழாவது பண்டிகை அவங்க கொண்டாடுகிறது கூடார பண்டிகைன்னு சொல்றோம்.
இது 1000 வருஷ அரசாட்சி காலத்தை குறிக்கிறது. சோ இந்த இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இஸ்ரவேலருடைய மனம் திரும்புதல் 1000 வருஷ அரசாட்சி எல்லாம் இனிமேல் வரக்கூடிய ஒன்றா இருக்கிறது. இந்த 7 பண்டிகையில ஒவ்வொரு இஸ்ரவேலனும் கண்டிப்பாக பஸ்கா பண்டிகைக்கு, பெந்தகோஸ்த பண்டிகைக்கு, கூடார பண்டிகைக்கு இஸ்ரவேலர் எருசலேம் தேவாலயத்துக்கு கண்டிப்பா போகணுங்கிறது அன்றைக்கு ஒரு பிரமாணமாக இருந்தது. இந்த 7 இஸ்ரவேலர் கொண்டாடின பண்டிகை, இன்றைக்கும் அவர்கள் அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். சரியா? அடுத்து இந்த இதுல இந்த எல்லா இஸ்ரவேலரும் கொண்டாடுகிறது இல்லை, ஆனால் இந்த சாரி இந்த 7 பண்டிகைகளோட தொடர்புல இல்லாத அல்லது பின்னாட்கள வந்த இன்னும் சில பண்டிகைகள் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, ஒன்னு அர்ப்பணிப்பின் பண்டிகை அல்லது பிரதிஷ்டை பண்டிகை அப்படின்னு சொல்றோம். ஆலயத்தை அவங்க பிரதிஷ்டை பண்ணி அதை ஒரு பண்டிகையாக அவர் கொண்டாடினார்கள். அப்புறம் நம்ம இன்னைக்கு தியானிக்க போற பூரிம் பண்டிகை, அதுக்கப்புறம் சபை கூடி வருகிற பரிசுத்த பண்டிகை, அதை நம்ம ஓய்வு நாள் அப்படின்னு சொல்றோம், அதை நம்ம கொண்டாடுகிறோம். அப்புறம் ஓய்வு வருடம் என்று ஒன்று வைத்திருந்தார்கள். எப்படி 7 நாள் ஓய்வு நாளோ அதே போல 7வது வருஷத்தை, ஒவ்வொரு 7வது வருஷத்தையும் ஓய்வு வருஷம்னு வச்சிருந்தாங்க. அந்த உதாரணமாக ஒரு இடத்துல ஒரு விவசாயத்துல அவங்க பயிர் செய்யறாங்கன்னா இந்த இடத்துல வாழை போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, 7வது வருஷம் அதை அப்படி விட்டுருவாங்க, வேற நிலத்துல போடுவாங்க, இந்த நிலத்துல போட மாட்டாங்க. அது என்னன்னா நிலத்துக்கும் ஓய்வு அப்படின்னு. இப்ப கிராமத்துல இருந்து வந்தவங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல விவசாயம் செய்யும் போது போட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, இல்ல கொஞ்சம் அதை அந்த இதுக்கு இலப்பாறை விட்டு அதுக்கு உரங்களை போட்டு அதுல பல இதெல்லாம் செஞ்சு உழுதெல்லாம் காய விட்டு அதுக்கு அப்புறம் தான் போடுவோம். ஒரு பயிர் எடுத்துட்டு உடனே உடனே பயிர் செய்யறது இல்லை, ஏன்னா அந்த நிலத்தில் உள்ள சத்துக்கள் சரியானதா இருக்காது. அதுக்காகத்தான் இது வேதமே சொல்கிறது, 7 வருடத்துக்கு ஒரு முறை இந்த நிலங்களை ஓய்வெடுக்க விடணுமா. அதுக்கப்புறம் 50வது வருஷத்துல ஜூப்ளி வருடம் என்று ஒவ்வொரு 50வது வருடமும் கொண்டாடினாங்க. இந்த ஜூப்ளி வருடத்துல யாராவது அடவு வச்சிருந்தா கூட, கடன் வாங்கியிருந்தா கூட, அடிமைகளா இருந்தா கூட எல்லாரையும் விடுதலை செய்யணும். இப்படி அநேக பண்டிகைகள் இஸ்ரவேலர் கொண்டாடினார்கள். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போறது பூரி பண்டிகை அப்படின்னு பார்க்க போறோம். இந்த பூரி பண்டிகை குறித்து எங்க வாசிக்கலாம் அப்படின்னா, எஸ்தரின் புஸ்தகம் 9 அதிகாரம் 20-32 வசனங்களை வாசிக்கும் போது இந்த பூரி பண்டிகை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறது. இப்போ நமக்கு நேரம் இல்லாதனால எல்லா வசனங்களையும் நம்ம வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு ஹைலைட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். 20-ல் இருந்து முதலாவது 25 வரைக்கும் நம்ம வாசிப்போமே. மொர்கதாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி, வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14-15 தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்கலாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறினதுமாகவும் ஆசரித்து, அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். அப்பொழுது யூதர் தாங்கள் செய்ய தொடங்கினபடியும் மொர்கதாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்ய சம்மதித்தார்கள். அமதாவின் குமாரனாகிய ஆமோன் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்ருவாயிருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் எனப்பட்ட சீட்டை போடுவித்தான். ஆனாலும் எஸ்தர் ராஜசமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். இந்த பூரின் பண்டிகையுடைய பின்னணியத்தை இங்க பாக்குறோம். ஆகாஸ்வேரு ராஜாவினுடைய காலத்துல மொர்தகாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த மொர்தகாய் ஒரு யூதன். இந்த மொர்தகாயினுடைய உறவுக்கார பெண் தான் எஸ்தர். இந்த எஸ்தர் தாய் தகப்பன் இல்லாதவராக மொர்தகாய் இடத்திலே வளர்ந்தார்கள். இந்த அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களிலே அவர் பெரிய விருந்து செய்து நாட்டில் உள்ள பெரிய பிரபுக்களை, அன்னைக்கு இருந்த பணக்காரர்களெல்லாம் வர வைத்து
நம்ம நாட்டினுடைய செல்வங்களை எல்லாம் காட்டினான். அந்த நாட்கள்ல வஸ்திய வர சொல்லி, அதாவது ராஜாத்தியா இருந்த வஸ்திய வர சொல்லி இந்த இவர்களுக்கு முன்னால அவங்களுக்கு காட்ட விரும்பினான். ஆனா வஸ்தி அதை விரும்பாதபடினாலே அங்க கூட இருந்த மத்தவங்க எல்லாம் அந்த ராஜாவை ஏத்தி விட்டு ராஜஸ்தானத்திலிருந்து ராஜாத்தியை தள்ளி விட்டார்கள். அதன் பின்பு தான் இந்த எஸ்ஸர் அந்த ராஜஸ்திரீங்கிற அந்த ஸ்தானத்துக்கு வருகிறார்கள். அங்கே ஆண்டவராலே உயர்த்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த நாட்களில் இந்த ராஜாவுக்கு ஆமான் என்று ஒரு அதிகாரி இருக்கிறான். இவன் ஒரு ஆகாகியன் அப்படின்னு போட்டிருக்கு. இவன் யூதன் அல்ல. ஆனா இந்த ஆகாகியனை பார்க்கும்போது, இந்த ஆகாகியனாகிய இந்த ஆமான் இந்த மொர்தெகாயை சந்திக்கிறான். இந்த மொர்தெகாய் அந்த அரவணையின் வாசலிலே இருந்து இந்த எஸ்தர் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய காரியங்கள் என்ன என்பதை விசாரித்து கொண்டு அங்க இருக்கிறார். அந்த நாட்களிலே இந்த மொர்தெகாய் இந்த ஆமான வணங்குறது இல்லை. பொதுவாக இன்றைக்கு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஆண்டவரை அறியாத ஒரு கூட்டம் அதிகாரத்துல இருக்கும்போது அவர்கள் மற்றவர்கள் வந்து தங்களை வணங்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. வெறும் வணக்கம் சொல்றது இல்லை, தங்க காலில் உழணும், தங்களை பெரியாளுன்னு சொல்லணும், உங்களாலதான் நாங்க இருக்கோம்னு சொல்லணுங்கிறது இது காலங்காலமா இருந்து வருகிற ஒன்று. நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துல நேபாள்னு ஒரு குட்டி நாடு இருக்கு, நமக்கு தெரியும். நேபாள் நாட்டுல மன்னரை கடவுளுடைய அவதாரமாக ஜனங்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் இல்லையா? மன்னனை அவங்க வந்து கடவுள், இவன் தான் கடவுளுடைய அவதாரம் என்று பல ஆண்டுகளாய் வணங்கி கொண்டிருந்தாங்க. ஞானேந்திரா காலத்துல நடந்தது உங்களுக்கு தெரியும். முழு ராஜ குடும்பத்தையும் மகனை சுட்டு கொண்டு தானும் செத்து போயிட்டான். அது நடந்தது. இன்றைக்கு மன்னர் குடும்பமே அங்க இல்லாம அழிந்து போய்விட்டது. இப்படி பல நாடுகளிலே இன்னைக்கும் தாய்லாந்துல ஜப்பான்ல எல்லாம் ராஜாவை கடவுளுடைய வாரிசு என்று சொல்லுகிறார்கள். சோ இது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இங்கே இந்த ஆமான் என்ன நினைக்கிறான், அவன் அரசன் அல்ல, ஆனா அரசன் இடத்துல அதிகாரம் பெற்றவனாக முக்கியமான ஒரு நபனா இருக்கிறான். அவனுடைய நினைப்பு என்னன்னா, இந்த எல்லாரும் நம்மள வணங்குறாங்க, ஆனா இந்த மொர்தெகாய் மட்டும் நம்மள வணங்குறது இல்லை அப்படின்னு. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், மொர்தெகாய் யெகோவா தேவனை ஆராதிக்கிற ஒரு யூதன், ஒரு உண்மையான யூதன், எவனையும் வணங்கவே மாட்டான். எத்தனை பேர் கத்துடைய வார்த்தை புரியுது? இது ஆமானுடைய மனைவியை ஆமான்னு சொல்றாங்க. ஏ, அவன் யூதனா இருந்தா நீ தான் விழுந்து போயிருவ, யூதன் ஒருபோலும் வணங்க மாட்டான்னு சொல்றாங்க ஆமான் மனைவிய. சோ அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாய் தெரிந்து கொள்ளணும், மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்தலாம், ஆனா கடவுளுக்கு நிகராக எந்த ஒரு மனிதனையும், அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் சரி, அவனை வணங்க கூடாது. வணக்க மரியாதை செலுத்துறது வேற, வணங்குறது என்பது வேறு. இதுல நாம தெளிவா இருக்க வேண்டும். சில பேர் நான் பேசுறத பார்த்திருக்கிறேன், ஆண்டவரை கூட அப்படி பேச மாட்டாங்க, அந்த அளவுக்கு மனுஷர பேசுவாங்க. நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்திலே இருக்குதே, கிறிஸ்தவ வட்டாரத்திலேயே பாஸ்டர்மார்களை, சில ஊழியக்காரங்களை, சில பிஷப்புன்னு சொல்றவங்களை ஏசுநாதரை விட தூக்கி வச்சு பேசுறத பாக்குறோம். சில கூட்டங்களில் பார்ப்போம், பிரசங்கியார அறிமுகப்படுத்தும் போது இவர் தான் இயேசு அப்படிங்கிற மாதிரி அறிமுகப்படுத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனா நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான ஒன்று, பைபிளுக்கு விரோதமான ஒன்று. கர்த்தருடைய ஸ்தானத்துல யாரையும் வைக்க கூடாது. அப்ப இந்த மனுஷனுக்கு கோபம் வருது, ஆமானுக்கு. எல்லாரும் என்ன வணங்குறாங்க, இந்த யூதன் மட்டும் வணங்க மாட்டேங்கிறானேன்னு இப்ப என்ன யோசிக்கிறான். இந்த ஆமானை மட்டுமல்ல, இவனுடைய எல்லா யூத ஜனங்களையும் அவன் கொண்டு போடணும்னு யோசிக்கிறான். அப்ப ராஜா இடத்துல சமயம் பார்த்து இவன் போய் தந்திரமாயி பேசுகிறான். பாருங்க, அவன் போய் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்முடைய உங்களுடைய அகாசுவர் ராஜாவே, உங்களுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட எல்லா நாடுகளையும் ஒரு விதமான ஜனங்கள் பரவி இருக்காங்க. இவருடைய பழக்க வழக்கங்கள் மற்றவருடைய பழக்க வழக்கங்களுக்கு விகற்பமா இருக்கிறது, இவங்களை இப்படியே விட்டு வைக்கிறது நல்லதில்லை என்று ஆலோசனை கொடுக்கிறான். விகற்பமா இருக்குன்னா வித்தியாசமா இருக்குதுங்கிறான். மத்தவங்க பழகிற விதத்துக்கும் இவங்க பழகிற விதத்துக்கும் வித்தியாசமா இருக்கிறது, மத்தவங்க பேசுறதுக்கும் இவங்க பேசுறதுக்கு வித்தியாசமா இருக்கிறது. அவன் இதை கண்டான், போய் ராஜாவிடத்துல சொல்லுகிறான். நன்றா கவனிக்கணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தாரோட ஒத்து வாழ மாட்டாங்க. இத்தனை வார்த்தை புரியுதா, கவனிக்கிறீங்களா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஊருடன் பகை ஊருடன் பகை வேரோடு கெடுமா அப்படிமா, ஊரை பகைச்சிக்காத, எது சொன்னாலும் ஊரோட ஒத்துப்போ அப்படிமா. ஆனா சத்திய வேதம் சொல்கிறது,
எதிலே ஊரோட ஒத்து போக வேண்டுமோ அதிலே ஊரோட ஒத்து போக வேண்டும். மாறாக ஆவிக்குரிய காரியங்களிலே ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே எந்த காரணத்தை கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணியே போக கூடாது. We have to confront them. We should not compromise. அப்படின்னு சொல்லலாம். எந்த காரணத்தை கொண்டும் அவங்களோட ஒத்து போக கூடாது. வேதம் எதை தவறு என்று சொல்கிறதோ, வேதம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதோ, அதை செய்வதற்கு ஒருபோதும் நீங்கள் நானும் சம்மதிக்க கூடாது. நல்ல யூதர்கள் நமக்கு தெரியும். அன்றைக்கு தானியலுடைய சிநேகிதமார் அன்னைக்கு ராஜா சொல்றான், நான் ஒரு பெரிய பொற்சிலையை செய்து வைக்க போறேன், எல்லாரும் வந்து அதை விழுந்து வணங்கணும் அப்படின்னு சொன்னான். அப்ப தானியலுடைய இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, மூணு பேரும் சாத்ராக் மேசாக் ஆபேத்னகோ சொல்றாங்க, எங்கள் ராஜாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவியாமல் போனாலும் சரி நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம்னா. இப்ப காலம் மோசமான ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். சுதந்திர நாடுகள், ஜனநாயக நாடுகள் சொல்ற பல நாடுகள்ல தந்திரமாக பேய் உள்ள புகுந்து அதிகாரத்துல வச்சுக்கிட்டு அவங்களை ஆளுகை செய்து கொண்டு மக்களை திசை திருப்பி அவனை வணங்கவும் ஒரு ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்லா தெரியணும், நம்ம எந்த சட்டத்து கீழ்படியணும், எந்த சட்டத்து கீழ்படியக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை தெளிவாய் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்ப என்ன நடக்குதுன்னா, எப்படி சாத்ராக் மேசாக் நாயகத்தை கொண்டு எரிகிற அக்கினி சுளையில போட்டார்களோ, தானியலை கொண்டு போய் சிங்க கபிக்கல போட்டாங்களோ, அதே மாதிரி இப்ப ஆமான் என்ன செய்யறான்னா, இந்த முர்தகாய மட்டுமல்ல அவனோடு இருக்கிற சகல யூத ஜனங்களை அழிக்கணும் என்று திட்டமிட்டு ஒரு சீட்டு போட்டான்னு போட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. பூர் அப்படின்னா சீட்டு போடுதல் அப்படின்னு போறது, இதுதான் கொள்ளு அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க, அவனுடைய அர்த்தம். இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க, 9வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12வது மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. நல்ல கவனிங்க, யூதருடைய பகைஞர் யூதரை கொண்டு போடணும் அழிச்சிடணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்களே, அதே நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படின்னு போட்டு. இப்போ ஆமான் போட்ட இந்த பூரின் மூலமாக, இந்த சீட்டு மூலமாக, இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆதார் மாதத்துல 13வது தேதியில சட்டம் வந்துருச்சு. இவங்க தேதியை குறிச்சு வச்சு இன்னைக்கு யார் யாரெல்லாம் யூதர் இருக்கான், நம்ம பக்கத்துல யாரு யூதர் இருக்கான், யாரு நம்ம சிலைய கும்பிடுறது இல்லை, யாரு நம்ம பண்டிகையை கொண்டாடுறது இல்லை, எல்லாம் நோட் பண்ணி வைக்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இந்த வாய்ப்பு அந்த கிடைச்ச உடனே அந்த நாள்ல அதிகாலையே இவங்களை கொன்றணும். ஏன்னா ராஜாவே சட்டம் போட்டாங்க கொல்ல சொல்லி. அப்ப கொலை செஞ்சா ஒரு கேள்வியும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க திட்டமிட்டு கொலை செய்வதற்கு அழிப்பதற்கு தீர்மானித்தார்கள். ஆனா நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். எஸ்தர் ராஜாத்தி ஆமானை விருந்து கலைக்கிறார், அரசனையும் விருந்து கலைக்கிறார். அங்க ஒரு சின்ன ஒரு ட்ரிக் நடக்குது, கடைசியில காரியம் தலைகீழாய் மாறி போச்சு. இப்போ இந்த ஆமானும் இவனுடைய கூட்டமும் ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. ஆமானுடைய திட்டம் என்ன, ஒரு பெரிய சிலுவையை செஞ்சு வச்சு அதுல முருதகாய தூக்குல போடணும், மற்றவங்களை எல்லாம் கொன்றணும்னு இவன் திட்டம் போட்டிருந்தான். ஆனா சத்திய வசனம் சொல்கிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதருடைய பகைஞர்கள் யூதரை மேற்கொள்ள நினைச்சாங்களே, அன்னைக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. என்ன அர்த்தம்? அப்ப யூதர்கள் தங்கள் பகைஞரை அவர்கள் மேற்கொண்டார்கள். அப்ப பூரின் பண்டிகை அப்படின்னா என்னன்னா, நமக்கு விரோதமாய் திட்டமிட்டு நமக்கு விரோதமாய் சட்டம் இயற்றி இந்த நாளிலே இவங்களை அழிக்க வேண்டும் என்று யார் திட்டம் போட்டார்களோ அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். யார் அழிக்கப்படுவாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ
அவர்கள் தேவனாலே பாதுகாக்கப்பட்டார்கள். அப்ப பூரீம் அப்படினா நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது ராஜாவுடைய திட்டமா இருக்கலாம், ராஜாவுடைய சட்டமா இருக்கலாம், அதிகாரிகளுடைய சதியா இருக்கலாம், அது எல்லாம் முறியடிக்கப்பட்டதை நினைவு கூறுகிற ஒரு நாள் தான் இந்த பூரீம் அப்படின்னு. பல முறை சபையில சொல்லியிருக்கேன், நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சுமார் 2000 வருஷம் 2000க்கு முன்னாடி, இப்ப 2022க்கு வந்துட்டோம், 22 வருஷங்களுக்கு முன்னால நான் நினைக்கிறேன், 95-96 அந்த காலகட்டம், ராஜஸ்தான் மாநிலத்திலே ஒரு மாநில தேர்தல், அந்த சட்டசபைக்கான தேர்தல் வந்தது. பைரவன் சிங் செகவாத் அப்படின்னு ஒருத்தர் அங்கே முதலமைச்சராக போய் இருந்தார், பிஜேபி அரசாங்கம். அப்போ தேர்தல் வரப்போகிறது. அந்த தேர்தலுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னால அப்போ போப்பா இருந்தவர் இந்தியாவுக்கு வருகை தந்தார். அவர் பேசும்போது பேசினார், முதல் 2000 ஆண்டுகள் ஐரோப்பிய தேசங்களுக்கு, இரண்டாவது 2000 ஆண்டுகள் ஆப்பிரிக்க தேசங்களிலே சபைகளில் பெரிய மாற்றம் வந்தது, இந்த 2000 தேசத்திலே 2000 வருஷங்களிலே ஆசிய நாடுகளிலே மிகப்பெரிய மறுமலர்ச்சி வரப்போகுதுன்னு பேசிட்டு போயிட்டார். அன்னைக்கு அமைதியா இருந்தவர்கள் அந்த எலெக்ஷன் டயத்திலே பொது அந்த பரப்புரையிலே அவர் பேசுகிறார். பேசும்போது சொன்னார், இந்த ராஜஸ்தான் மாநிலத்தை விட்டு, போப் இப்படி சொல்லிட்டு போயிருந்தாலும் எங்கள் ராஜஸ்தான் மாநிலத்தை விட்டு இத்தனை வருஷத்துக்குள்ள கிறிஸ்தவங்களை இல்லாம ஆக்கிடுவோம்னார். சொன்னவர் யாரு? முதலமைச்சர், சிட்டிங் முதலமைச்சர் சொல்றார். பைரவன் சிங் செகவாத் சொன்னார், கிறிஸ்தவங்களை இல்லாம ஆக்கிடுவோம்னார். அப்புறம் 2000 வருஷம் நினைக்கிறேன் அதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், இந்தியாவிலேயே கிறிஸ்தவம் இருக்க மாட்டாங்க, அழிச்சிருவோம் அப்படின்னார். அந்த தேர்தலிலே அவர் படுதோல்வி அடைந்தார். அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி அடுத்த ஆட்சிக்கு வந்தது, அவர் அமைதியாகி போனார். அப்போ துணை ஜனாதிபதி தேர்தலிலே பிஜேபி அரசாங்கம் இவரை துணை ஜனாதிபதியாய் மாற்றிவிட்டது. இவர் துணை ஜனாதிபதியாக வந்தார். அந்த நேரத்தில் அந்த போப் இறந்து விட்டார். அந்த போப்புடைய அடக்கத்திற்கு இந்தியாவிலிருந்து யாரை அனுப்புவது என்று அதன் பின்பு யோசிக்கிறார்கள். பிஜேபி ஆட்சியில் துணை ஜனாதிபதியாக வந்தார், அடுத்து காங்கிரஸ் ஆட்சி வருகிறது. அந்த காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது யாரை போப் இறந்தபோது யாரை அனுப்புறதுன்னு யோசிக்கிறான். அப்படி யாரை அனுப்புறதுன்னு யோசிக்கும் போது துணை ஜனாதிபதியாக இருந்த இந்த பைரவன் சிங் செகவாத்தை அனுப்பி வைக்கிறார்கள். அவர் வத்திக்கனில் போய் இறங்கின உடனே அவர் விமான நிலையத்திலே ஒவ்வொரு நாட்டு பிரதிநிதிகளையும் அங்கே உள்ள டிவியா மீடியாஸ் எல்லாம் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ இவர்கிட்ட பைரவன் சிங் செகவாத்துக்கு வரும்போது அவர் சொல்கிறார், மறித்து போன இந்த போப் மக்களின் போப் என்று அறியப்பட்டவர், மக்களுக்காக பல நன்மைகளை செய்தவர், கிறிஸ்தவ மார்க்கம் அப்படி இப்படி என்றெல்லாம் போப்பையும் ஆண்டவரையும், எந்த பைரவன் செகவாத் இந்தியாவிலிருந்து கிறிஸ்தவத்தை வெளியேற்றுவோம் அழிச்சிருவோம்னு சொன்னாரே, இதை ஆள் புகழ்ந்துட்டு வந்தான். அடுத்து நடந்தது என்னன்னா, அடுத்து ஜனாதிபதி எலெக்ஷன் வந்துச்சு, இவர் எப்படியாவது நின்று ஜெயிச்சிடணும்னு பார்த்தாரு. அப்போ மீண்டும் பிஜேபிக்காரங்க இவரை சுயேட்சையாக நிற்க வச்சாங்க, அப்படியாவது ஜெயிச்சிருவாங்கன்னு. ஆனாலும் அவர் தோல்வி அடைந்து கடைசிக்கு செத்தே போயிட்டார். நீங்க அவர் நாட்டில் இல்லை, நீங்கள் நான் இருக்கிறோம். நன்றாய்க்கப்ப நீங்கள் பூரீம் அப்படின்னா பகைஞருடைய திட்டங்களை சதிகளை தேவன் முறியடித்து உங்களை என்னையும் பாதுகாத்து வாழ வைக்கிறார் என்பதுதான் பூரீம் என்பதனுடைய பொருள். இது பழைய ஏற்பாடா இருக்கலாம், புதிய ஏற்பாடா இருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அழித்து விட்டால், அவரை சிலுவையில் அடித்து கொன்று விட்டால், அவருடைய உபதேசங்கள் அழிந்து போய்விடும், அவருடைய சீஷர்கள் பயந்து ஓடி போயிடுவாங்க என்று அன்றைக்கு ரோமர்களும் யூதர்களும் நினைச்சாங்க. இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் எல்லாம் 12 படிப்பறிவு இல்லாத செம்படவர்கள், அவங்களுக்கு படிப்பினை என்னன்னு தெரியாது, சாதாரண மக்கள். இவங்க நினைச்சாங்க, இயேசுவை சிலுவையில் அடிச்சு கொன்னாச்சுன்னா இவங்க எல்லாம் பயந்து ஓடி போயிடுவான், அவ்வளவுதான் கிறிஸ்தவம் ஒளிந்ததுன்னு நினைச்சாங்க. சிலுவையிலே அவர் அடித்தார்கள், அவரை அடக்கம் பண்ணினாங்க. ஆனா 3வது நாள்ல இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் அந்த இஸ்ரேல் நாட்டுக்குள்ளதான் அவருடைய செய்தி இருந்தது, அவருடைய உபதேசங்கள் இருந்தது. அவருடைய சீஷர்கள் அங்கதான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க, அவரோடு இருந்தார்கள். ஆனா இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தி உலகமெல்லாம் பரவிற்று. படிப்பறிவில்லாத அவருடைய சீஷர்கள்
உலகமெல்லாம் புறப்பட்டு போய் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தை அவர்கள் போதித்தார்கள். படிப்பறிவில்லாத இந்த 12 செம்படவர்களை கண்டு சூரியனே அஸ்தமிக்காத தேசம் என்று பெயர் பெற்ற ரோம சாம்ராஜ்யம் பயந்து நடுங்க ஆரம்பித்தது. இதுதான் அந்த பூரிமையினுடைய விசேஷம், இதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை, இதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு எனக்கும் அடிப்படையில சொல்லி கொடுக்கிற ஒரு வெற்றியின் செய்தி. அப்ப பூரிம் அப்படின்னாலே உங்களுக்கு எனக்கு ஒண்ணு தெரியணும், என்னதான் சதி பண்ணாலும் சரி, யாரு சதி பண்ணாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் மேல கை வைக்கணும்னு ஒருத்தன் நினைச்சானா அவன் அழிக்கப்பட்டு போவானே ஒழிய தேவனுடைய பிள்ளைகள் தேவனாலே பாதுகாக்கப்படுவார்கள். நீங்க வேதத்துல அடிப்படையில் நீங்க பழைய ஏற்பாடு காலத்துல கவனிச்சீங்கன்னா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாயிருந்தார்கள். அவங்க எகிப்திலே அடிமையாயிருக்கும் போது பார்வோன் நினைச்சா இவங்க நல்ல வேலை செய்யறாங்க, அடிமையா இருக்கிறாங்க, வைக்கோல் கொடுக்கலன்னா கூட மண்ணு கொடுக்கலன்னா கூட இவன் செங்கல் செஞ்சு கொடுத்துருவாங்க, இவனுக்கு அடிமைகள் என்று வைத்து அவர் இவங்களை விட்டுட்டோம்னா நமக்கு வேலை செய்ய ஆள் இல்லைன்னு சொல்லி தந்திரங்கள் செய்து அவங்களை அடிமையாக வைக்க நினைச்சாங்க. ஆனா பார்வோனுடைய அதிகாரத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அடிமையா வைக்க முடிஞ்சிச்சா? பார்வோனும் அவனுடைய சேனைகளும் செங்கடல்ல அழிக்கப்பட்டு போயிட்டு, ஆனா தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அடிமையின் தேசத்தில் இருந்து சுமார் 400 வருஷங்களுக்கு மேல அங்க இருந்துட்டு விடுதலையாகி அவர்கள் தேவன் குறித்த கானானுக்கு கர்த்தரை ஆராதிக்கும்படி கடந்து வந்தார்கள். அப்படி நீங்களும் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களையும் என்னையும் ஒருவனும் அடிமைப்படுத்தவே முடியாது. இந்த ஆமா நினைக்கிறா, ஆமா நினைக்கிறா எப்படியாவது இவங்களை அழிச்சிடணும்னு, முடிஞ்சிச்சா? அவன் தான் அழிக்கப்பட்டு போனான், அவருடைய கூட்டம் அழிக்கப்பட்டு போயிற்று. அதே போல பின்னாட்களே பிளையாமும் பாலாமும் சேர்ந்து இந்த ஜனங்களை எப்படியாவது சபிக்கணும்னு நினைக்கிறான். இந்த கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, செய்வனை வச்சுட்டாங்க, ஆண்டோடைய பிள்ளைகள் சொல்றது, எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, என் குடும்பத்துக்கு செய்வனை வச்சுட்டாங்க, அதுதான் இது நடக்கு, அது நடக்கு, இது நடக்கு. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், என்னாகமோ 23 நம்ம வாசிக்கிறோம், 23 வாசிக்கிறோம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. 24:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சபிக்க வந்தவன் அவங்கள பார்த்துட்டு சொல்றான், ஜாதிகளோட கலவாதவர்கள் அப்படிங்கிறான். இவங்க யாரா? ஜாதிகளோட கலவாதவர்கள். அதனால இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப நமக்கு எதிராய் அவன் என்ன செய்வன வச்சாலும், என்ன பெள்ளி சுனியம் வச்சாலும், என்னதான் செஞ்சாலும் சரி, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமாய் ஒரு வேறுபட்ட ஜீவியம் செய்வோம்னா, ஜாதிகளோட கலவாமல் இருந்தோம்னா நம்மள ஒருவனாலையும் சபிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை புரியுதா? கவனிக்கிறீங்களா? அப்ப பூரிம் அப்படிங்கிறது நம்முடைய ஜெயத்தை கொண்டாடுகிற ஒரு நாள். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஜெயத்தை கொண்டாடும்படி சொன்னார், அதுதான் அந்த பூரி பண்டிகை. இஸ்ரவேலர் இன்றைக்கு வரைக்கும் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த தேவன் நியமித்த அந்த 7 விசேஷ பண்டிகையில இது இல்லாம இருந்தாலும் இந்த பூரிமை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இது போல கணுக்கா அப்படின்னு ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க, கணுக்கா பண்டிகை இருக்கிறது. இப்படி அநேக பண்டிகைகள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தேவன் அவர்களுக்கு செய்த காரியங்களை நினைப்பூட்டி கர்த்தரை துதிப்பதற்காக, நன்றி செலுத்துவதற்காக இதை அவர்கள் கொண்டாடினார்கள். அப்ப இந்த பூரிம் அப்படின்னு வரும்போது இதுல நமக்கு தேவன் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படிப்பட்ட ஆட்களா இருந்தாலும் சரி, சகல அதிகாரம் கொண்ட ஆமானா இருந்தாலும் சரி, அந்த ஆமானுடைய தந்திரத்தினாலே ராஜாவையே சம்மதிக்க பண்ணி நமக்கு எதிராக சட்டங்களே வந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அவனும் அவனுடைய சட்டமும் அவன் கூட சேர்ந்தவங்க தான் அழிக்கப்படுவாங்களே ஒழிய தேவனுடைய பிள்ளைகள் மேல ஒரு சின்ன பாதிப்பும் உண்டாகாது. அப்ப நீங்களும் நானும் தைரியம் கொள்ள வேண்டிய நேரத்துல இருக்கிறோம். இன்னைக்கு நடக்கிற காரியங்கள், சுத்தி நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எப்படி தோணுது? காலையில 7 ஒரு பாஸ்டர் போன் அடிச்சார், வெளியூர்ல இருந்து. பாஸ்டர் இப்படி சொல்றாங்களே, இது உண்மையா அப்படின்னு? இல்ல, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அது ஒண்ணு பொருளி வேற, டெய்லி பொருளி வேற. ஏன்னா ஜனங்கள் பயப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சா பயத்தை அதிகரிக்கிறதுக்கு பிசாசு
அவர் பல பல பொருளைகளை கிளப்பி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், என்னதான் நடந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளோடு இருக்கிற வரைக்கும், நாம கர்த்தரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு தீமையும் நம்மளை அணுகவே அணுகாது. அது அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரித்தான், அது அதிகாரத்தில் இருக்கிற அரசனாக இருந்தாலும் சரித்தான், அவன் என்னதான் திட்டம் போட்டாலும் சரி, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு தீங்கும் ஒரு காலமும் வரப்போறதே இல்லை. நமக்கு நாமே தீமையை வருவித்து கொண்டால் ஒழிய, நாம பிசாசுக்கு இடம் கொடுத்தால் ஒழிய, பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. போன வாரம் நம்ம தியானிச்சோமே, நம்முடைய உபத்திரவங்களுக்கு காரணம் யார் தான், நம்முடைய இச்சைகளே அப்படின்னு வாசிக்கிறோம். நாம தான் நம்முடைய பிரச்சனைக்கு காரணம். பிசாசு அவன் வேலையை செய்யறான். பிசாசு வேலை என்ன? அவனுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்க்கணும், தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போக பண்ணணும். அதை அவன் செய்யறான். ஆனாலும் நம்ம இடம் கொடுக்காம அவன் நம்ம இடத்துல வர முடியாது. அப்ப அவன் நமக்குள்ள வந்து நம்மளை அவன் கெடுக்க நினைக்கிறான். அவன் கொண்டு வருகிற சகல நமக்கு எதிரான ஆயுதங்களையும் மடங்கடிக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு எனக்கும் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபு 4:7, எபேசியர் 6:11, அந்த பகுதியெல்லாம் நமக்கு நன்றாய் தெரியும். அங்கே வேதம் என்ன சொல்கிறது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படிங்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு போட்டிருக்கு. அப்போ பிசாசு அவன் என்னத்தை கொண்டு வந்தாலும் சரி, இது பிசாசு அப்படின்னு நமக்கு தெரியணும்னா, தெரிஞ்ச உடனே நாம் அதை எதிர்த்து நிற்க வேண்டியவளாக இருக்கிறோம். இது பிசாசுடைய காரியம் எப்படி தெரிகிறது? வேத வசனத்தை படிக்கும் போது தெரியும், ஆராதனைக்கு வரும்போது தெரியும், இது பிசாசுடைய காரியம்னு. அப்ப பிசாசை நீங்களும் நானும் எதிர்த்து நிற்கும் போதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிரியை செய்ய முடியும். கர்த்தர் வார்த்தை புரியுதா? கவனிக்கிறீங்களா? அப்ப பிசாசை எதிர்த்து நிற்கும் போது நாம ஜெயிக்க முடியும். ஆனா நாம என்ன செய்யற பல நேரங்கள்ல, இது கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு தெரியும், கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரானதுன்னு தெரியும், ஆனாலும் என்ன செய்வோம்? ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் ஆராதிக்கிற நாள், இது தேவனுக்குரிய நாள். 2 வருஷமா சபை பூட்டப்பட்டு இருந்துச்சு, ஆனால் நம்ம இன்னும் உணர்வடையல. ஏன் உணர்வடையாமல் இருக்கிறோம்? இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியல. பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னு அர்த்தம். தேவனுடைய ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வருவதிலே நமக்கு உற்சாகம் இல்லைன்னா, இதுல ஆசை இல்லை அப்படின்னா, நம்முடைய உற்சாகமும் ஆசையும் வேற எங்கேயோ போயிருச்சுன்னு அர்த்தம். அதான் காரணம், பிசாசு உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். பிசாசு உள்ள இருந்தா தான் பைபிள் படிக்க தோணாது, ஜெபம் பண்ண தோணாது, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அப்போ ஆராதனைக்கு வரலன்னா அந்த ஆசீர்வாதம் குறைகிறது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். எனக்கு உயிர்த்தெழுந்தார், ஒரு ஞாயிற்றுக்கிழமையில உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிந்த பெண்கள் போய் கடற் தோட்டத்திலிருந்து ஓடி போய் சீசர்களுக்கு சொன்னார்கள். சீசர்கள் வந்து கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறதையும், அவர் தலையிலே சுற்றப்பட்டிருந்த துணி ஒரு இடத்துலையும் மற்றொரு இடத்துல வைக்கப்பட்டதையும் கண்டார்கள். இப்ப போய் ஊருக்குள்ள சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது ஞாயிற்றுக்கிழமையிலே இவங்க சொல்றாங்க, அடுத்து இயேசுவானவர் நீங்க முந்தி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டணத்துக்குள்ளே வருகிறார். அங்க சீசர்கள் எல்லாம் பயந்து போய் மேலறையிலே கூடியிருக்கிறார்கள், ஞாயிற்றுக்கிழமையிலே கூடியிருக்கிறார்கள். அந்த பூட்டி அறைக்குள்ள இயேசு வந்து அவளுக்கு காட்சி கொடுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமையிலே, முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே இயேசு கூடியிருந்த அந்த சீசர்கள் மத்தியிலே எழுந்தருளினார். ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துல யார் இல்ல? தோமா இல்ல. இப்ப தோமாட்ட போய் சொல்றாங்க, தோமாவே நாங்க ஞாயிற்றுக்கிழமை நாங்க எல்லாரும் நீ கூடி வந்திருந்தோம், இயேசு வந்தாருன்னு சொன்னா அவன் சொல்றான், நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். கவனிச்சிங்களா? இயேசு கூட 3 வருஷத்துக்கு மேல கூட இருந்தவன், ஞாயிற்றுக்கிழமை அவங்க கூடி வந்தபோது அவர்களோடு இல்லாததுனாலே அவன் இயேசு கிறிஸ்து மேலேயே அவனுக்கு சந்தேகம் வருகிறது. அப்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே மீண்டும் 8வது நாளிலே சீசர்களோடு தோமாவும் இருக்கிறார், எல்லாரும் கூடி வந்திருக்காங்க, திரும்பவும் இயேசு வருகிறார்.
இயேசு வந்துட்டு தோமாவை கூப்பிடுறாரு, தோமாவே இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு தொட்டு பார்த்தா தான் நம்ப வேணும்னு சொன்னீங்களே, வா என்னை தொட்டு பாரு, என் காயங்களை தொட்டு பாருன்னார். இப்ப தோமா புரிந்து கொண்டார், அவர் தொட்டே பார்க்கல, காலில் விழுந்துட்டார், ஆண்டவரே அப்படின்னு விழுந்துட்டார். அப்ப ஞாயிற்றுக்கிழமை உண்டான அவிசுவாசம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போதான் அது தீருங்க மறந்துடக்கூடாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க வசனத்தை? அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவிர்த்தோமையானால், இயேசு கூடையே இருந்த சீசனா இருந்தாலும் சரி, பிசாசு தான் இடம் கொடுப்போம், பிசாசு நமக்குள்ள வருகிறார். இதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையுடைய விசேஷம். இது நீங்களும் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன செய்யறோம்? சபையில முன்னாடி ஒரு தம்பி இருந்தான், வெளியூர்ல வேலை செய்யறோம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் பரிச்சை எல்லாம் வரும். இப்பயும் அப்படித்தான் நிறைய பரிச்சை வருது. அப்ப அவன்கிட்ட சொன்னேன், எப்பா நீ வந்து வேலைக்கு போனோ, ஆனா நீ பரிச்சை எழுத போ அப்படின்னு. அப்ப அவன் சொன்னா, இல்லைனே அப்படி ஒரு பரிச்சை எல்லாம் எழுதி ஒண்ணு வேலைக்கு போன அவசியம் இல்லைனே, விசுவாசத்திலையும் மிஞ்சின விசுவாசம் இது, நான் போக மாட்டேமனே அப்படின்னா. நீ பரிச்சைக்கு போகலன்னா வீட்டில் உள்ளவங்க உன்னை கோவப்படுவாங்க, பிரச்சனை வரும், இது ஆண்டூருக்குள்ள அவங்க வர்றதுக்கு இடரா இருக்கும் அப்படின்னு. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலம் வேலைக்கு போயிட்டான். பரீட்சைக்கே போகாம வேற ஒரு தடவை நுழைஞ்சா எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ள போனா அது மூலமா அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, உயர்ந்த அதிகாரியா இருக்கிறான். எதுக்கு சொல்றேன்னா, அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை பரீட்சையில போகாதீங்கன்னு நான் சொல்லலை. நம்முடைய அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா பரீட்சையும் வைக்குது, அப்படித்தானே? லீவு நாள்னால வேலை பார்க்கறவங்க பரீட்சை எழுது வாங்கறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறாங்க. பரீட்சை எழுதுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை போறது தப்பு இல்லை, ஏன்னா ஒரு வழி இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நான் தாய் மாமா, என் காத்துல வச்சுன்னா என் மடியில் உட்கார வச்சு தான் காது குத்தணுங்காங்க, சடங்கு நடத்தணுங்கிறாங்க, சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் இலவு அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட் பண்ணி போறோன்னா கர்த்தர் யோசிக்கிறார், அப்போ நம்மளை விட அவனுக்கு எதுதான் பெருசா தெரியுது? காது குத்துறது தான் பெருசா தெரியுது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட அவனுக்கு எது பெருசா தெரியுது? இலவு வீடுதான் அவனுக்கு பெருசா இருக்கிறது. இதுதான் கர்த்தர் யோசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன். இத்தனை பேர் வசனத்தை கவனிக்கிறீங்க? நாம கர்த்தரை கனம் பண்ணுவோமையானால் கர்த்தர் நம்ம கனம் பண்ணுவார். நாம கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுனா கர்த்தர் நமக்கு வைராக்கியம் பாராட்டுவார். சில பேர் சொல்றாங்க, சாத்ரோக்கு மேஷோக்கு ஆபேத்னோகு நெருப்புல தூக்கி போட்ட போது இயேசு அவங்க கூட வந்தார்ல, அதன் கூட அதே மாதிரி என் கூட வருவார். ஏன் இயேசு நெருப்புக்குள்ள வந்தார்? அவங்க மூணு பேரும் வைராக்கம் பாராட்டினாங்க. அவன் சிலையை விழுந்து கும்பிட மாட்டேன்னா, நீ ஓடி ஓடி சிலையை கும்பிட்டு இருக்கியே, உன் கூட எப்படி இயேசு வருவார்? உனக்கு ஆபத்துக்கும் போது எப்படி இயேசு வருவார்? நல்லா கவனிங்க. அப்ப நீங்களும் நானும் தெளிவாய் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்காக நீங்கள் நானும் வைராக்கியம் பாராட்டினோம்னா கர்த்தர் நமக்காய் வைராக்கியம் பாராட்டுவார். அப்ப பூரிம் யாருக்கு நடந்துச்சு? முருதகாய்க்கும் அவனுடைய உடன் இருந்த யூத ஜனங்களுக்கும் வைராக்கியம் பாராட்டின அந்த யூத ஜனங்களுக்கு தான் பூரிம் நடந்துச்சு. அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த பூரிம் பண்டிகையினுடைய அனுபவம் வரணும்னா நீங்களும் நானும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டியவனாக இருக்கிறோம். முருதகாய் செய்தி சொல்லி அனுப்புறார் எஸ்தர்ட்ட, இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அவர் சொல்றார், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து தோன்றும், நீயும் உன் தகப்பன் விட்டாரும் அழிவீர்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். ராஜாத்தி உயர்த்தப்பட்டிருக்கிறாள், ராஜா கூப்பிட்டாத்தான் ராஜாத்தி அந்த நாட்கள்ல போகணும், அப்படி இல்லைன்னா அவளை கொன்றுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். ஆனா இப்ப முருதகாய் சொல்லி அனுப்புறாரு, இப்ப நம்முடைய ஜனங்கள் மேல ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது, இப்ப ஒன்னே ஆண்டவர் வைத்து வச்சிருக்கிறார், இந்த காலத்தில் மௌனமா இருக்க கூடாதுங்கிறார், ராஜ மேன்மை இதுக்காகத்தான் உனக்கு கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிறார். இப்ப அந்த அம்மா ராஜாத்தி எஸ்தர் பதில் சொல்றாங்க, நீங்களும் ஆனந்த என்ன சொல்லியிருப்போம், நானே அம்மா அப்பா இல்லாம வளர்ந்தவ, சாப்பாடு கிடையாது, படிப்பு கிடையாது, கஷ்டப்பட்டவ, இப்பதான் ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருக்காரு, நல்ல பதவிக்கு வந்திருக்கேன், இந்த வேலையை தொலைக்க பாக்குறீங்களே, அப்படித்தானே சொல்லுவோம், இந்த வேலையை தொலைக்க பாக்குறீங்களே, கொஞ்சம் அமைதியா இருக்க கூடாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா எஸ்தர் அப்படி சொல்லல, அவங்க சொல்றாங்க,
ராஜாவினுடைய கட்டளையை மீறி நான் உட்பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னா, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ராஜாவுடைய கட்டளையை மீறி அவங்க அரமனைக்குள்ளே புகுறார்கள், ராஜாவுடைய சாம்பருக்குள்ள போறாங்க. அப்படி அவங்க செத்தாலும் சாகிறேன்னு வைராக்கியத்துக்குள்ள எஸ்தர் வந்ததுனாலதான் இந்த பூரிம் பண்டிகையே நடந்துச்சு. அப்ப நீங்களும் நானும் பயந்துகிட்டு இருந்தோம்னா ஒண்ணு நடக்க போறது இல்லை. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்காய் ஜீவிக்க போகிறேன், நான் தேவனுக்காய் எதையாவது செய்ய போறேன் அப்படின்னு நீங்களும் நானும் எழுந்து நிற்கும் போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ராமேஸ்வரம் மீட்டிங்ல ஒருத்தர் பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை விசுவாசிகளாக்கி அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கா, சீசராக்கி தான் சொல்லியிருக்கு. இன்னைக்கு நமக்கெல்லாம் என்ன பேரு, விசுவாசி விசுவாசிங்கிறோம். ஆண்டவர் பிசாசை பத்தி சொல்லும்போது கூட சொல்றாரு, நாங்க விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம், நீங்க சொல்றீங்களே பேய் கூட என்ன விசுவாசிக்கத்தான் செய்யுதுங்கிறார். ஏன் அது விசுவாசிச்சு என்ன செய்யுதான், பேய் பயப்படுது, நடுங்குது, அந்த ஆளை விட்டு ஓடிடுது. அப்ப பேயும் என்ன ஆண்டவர்னு விசுவாசிக்குது, நீயும் ஆண்டவர்னு விசுவாசிக்க என்ன வித்தியாசம் இருக்கு, சொல்ற வார்த்தை புரியுதா? சபைக்கு வர்றோம், அல்லேலூயா சொல்றோம், ஆமென் சொல்றோம், குதிக்கிறோம், பாடுறோம், எல்லாம் செய்யறோம், இதெல்லாம் விசுவாசிக்க அடையாளம் அவ்வளவுதான். சாத்தானும் இதே வேலையை செய்வான். இன்னைக்கு நிறைய தம்பி நல்லா அவன் இந்த மியூசிக் வாசித்தான் இல்ல பரவாயில்ல வாசித்தான். இன்னைக்கு நிறைய இசைக்கலைஞர்கள்னு சொல்றவங்க இயேசுநாதர்கிட்ட படிக்கிறாங்க, சபையில படிக்கிறாங்க, இங்க பாடவும் மைக்கு பிடிக்கவும் மியூசிக் பிடிக்கவும் இங்க படிச்சுக்கிட்டு பேய்க்கு போய் பாட்டு எழுதுறான், பேய்க்கு பாட்டு பாடுறான், பேய்க்கு இசையமைச்சுக்கிட்டு இருக்கான். நல்லா கவனிக்கிறீங்களா, கற்றுக்கொண்டது எங்க? இதுதான் சாபத்துக்கு ஆரம்பம், சாபங்களுக்கு ஆரம்பம், நல்லா கவனிக்கணும். அப்ப இது காரணம் என்னன்னா, இவன் விசுவாசியாத்தான் இருந்தானே ஒழிய சீசனாக மாறவில்லை. சீசனா மாறி இருந்தா என்ன நடந்திருக்கும், இவன் ஆண்டவருக்காக சாட்சியா நிற்பான், என்ன வந்தாலும் பரவாயில்ல கர்த்தருக்காக நிற்பான். இது பேய் மாறி வெறும் விசுவாசியா இருக்கிறதுனால என்ன ஆகுது, யாரு கூப்பிட்டாலும் ஓடும். இங்க 10 ரூபா கொடுக்கணும் இங்க ஓடுவோம், அங்க 100 ரூபா கொடுக்கணும் அங்க ஓடுவோம், அங்க ஒரு மாலை போடுறானா அங்க ஓடுறோம், இங்க ஒரு சால்வை போடுவானா இங்க ஓடுறோம். பத்திரிகையில பேர் போடுவான், எதுக்கு போடுவான், அப்பதான் கம்பல் எடுத்துருவாங்க, அப்பதான் வளையல் எடுத்துருவாங்க, அப்பதான் செயின் எடுத்து போடுவாங்க, அதனால பத்திரிகையில போடுவான் நம்ம பேரை. இவர்கள் தலைமையில் கல்யாணம், இவங்க தலைமையில காதுகுத்து, எல்லாம் போடுவான். ஆனா சீப புசகத்தில் இருக்கிற பேர் கிறுக்கப்பட்டு போகும், கவனம். அப்ப பூரிம் பண்டிகை யாருக்கு அப்படின்னா, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறவங்களுக்கு தான் பூரிம் பண்டிகை. யாருக்கு காரியம் தலைகீழா மாறுதுன்னா, கர்த்தருக்காக நிக்கிறாங்களே அவங்களுக்கு தான் காரியம் தலைகீழாய் மாறுகிறது. நீங்க என்னாகாம 23 வாசித்து பாருங்க, அங்கே இந்த பாலாக்கும் பிழையாமும் சபிக்க வந்துட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறார்கள். அது என்ன 19:20 ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்க 23 அவன் மேல இருந்து அவன் பார்க்கிறான், குன்றுகளில் இருந்து அவர்களை பார்த்து அப்படின்னு ஒரு வசனம், கண்மலையில் இருந்து நான் அவர்களை கண்டு குன்றுகளில் இருந்து அவர்களை பார்க்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த ஜனங்கள் யாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த யூத ஜனங்கள், இவர்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு நம்ம ஊர்ல என்ன சொல்றோம், பாஸ்டர் கிறிஸ்துவ முறைப்படித்தான் திருமணம், திருமணம் ஆரம்பிக்கிற சர்வீஸ் ஆரம்பிக்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் வருவான், யாரு, நான் தான் மாப்பிள்ளைக்கு பெரியப்பா, அத்தை, மாமா. என்ன செய்யணும், எங்க சாதி முறைப்படி எங்க ஊர் முறைப்படி இதை செய்யணும், இல்லைங்க நாங்க கிறிஸ்தவ முறைப்படி செய்ய போறோம், பைபிள் முறைப்படி செய்ய போறோம், நீங்க அதை செஞ்சுக்கோங்க, ஆனாலும் எங்க சாதி முறைப்படி இதை செய்யணும். இங்க பைபிள் சொல்லுது, சாதி முறைப்படி செஞ்சோம்னா சபிக்கப்பட்டுதான் போவோம். வேதம் சொல்லுகிறது சாதிகளோட கலவாமல். ஐயா 1000 சொல்லுவான், ஐயா
இது முறை, அந்த முறை, இந்த முறை, இது பைபிள் முறையா? வேதம் இதை நமக்கு அங்கீகரிக்கிறதா? வேதம் இதை செய்யறதுக்கு அனுமதிக்கிறதா? யோசிச்சு பார்க்கலாம். வேத புஸ்தகம் தவறுன்னு சொல்லிச்சுன்னா அது பக்கத்துல போகவே கூடாது. வேதம் செய்யன்னு சொல்றத செய்யாமலும் இருக்கக்கூடாது. ஜாதிகளோட கலவாமல் தனித்து அவங்க வாசமா இருந்தா. மீகால வாசிக்கிறோம், ரொம்ப அழகா அவர் சொல்றாரு, கர்மேலின் நடுவே தனித்து வனவாசமா இருக்கிற உமது மந்தையாகி இந்த ஜனங்களை மேய்த்தருளும் அப்படிங்கிறார். கர்மேல்ல அது மலை, அங்கே நிறைய மிருகங்கள் இருக்கிறது. ஆனா இந்த மந்தை, மந்தையா என்னது, ஆடு, இந்த மந்தை மற்ற மிருகங்களோட இது கலக்கிறதே இல்லை. ஏன் கலக்கிறது இல்லை? கலந்தா இதுக்கு தான் ஆபத்து, புரியுதா? பக்கத்துல ரெண்டு சிங்கம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, நாம் போய் அது கூட நட்பா இருக்க போறேன், ஒரே ஊர்ல இருக்கோம், ஒரே காட்டுக்குள்ள இருக்கோம், அதனால நாங்க ஒன்னா இருக்க போறோம்னு அங்க போனா சிங்கம் ஆட்டை காலி பண்ணிரும், சொல்றது புரியுதா? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் ஜாதிகளோட கலவாமல், ஜாதிகளோட கலந்தா நம்மால அவனுக்கு நன்மை கிடைக்கும், ஆனா அவனால நமக்கு நன்மை இல்லை, நமக்கு ஆபத்து தான் கிடைக்கும், நமக்கு அழிவு தான் உண்டாகும். வேதம் தெளிவாய் உங்களுக்கு எனக்கும் போதிக்கிறது, நட்பு பாராட்டுவது, உறவு பாராட்டுவது தவறல்ல, ஆனால் நம் யாரோடு ஐக்கியம் பாராட்டுகிறோம், யாரோடு சேர்ந்து இருக்கிறோம், யாரை பின்பற்றுகிறோம், அது ரொம்ப முக்கியம். ஒன்னா சங்கத்தில் தெளிவா வேதம் சொல்கிறதே, எங்க உட்காரணும், எங்க நிக்கணும், எங்க நடக்கணும், வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே நம்ம வாழ்க்கையில இந்த பூரியம் அனுபவம் வரணும் அப்படின்னா நமக்கு வேறுபட்ட அனுபவம் தேவை, வேறுபட்ட ஜீவியம் தேவை, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற, கர்த்தருக்காக தைரியம் கொண்டு எழுந்து நிற்கிற அனுபவம் நமக்கு தேவை. அப்படி செய்யும் போதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்காக வைராக்கியம் பாராட்டுவார், நமக்கு எதிராக இருக்கிற எல்லா திட்டங்களையும் சதிகளையும் எல்லா விதமான பிசாசனுடைய கிரிகளையும் அவர் தலைகளாய் மாறி போடுகிறார். வேதம் சொல்கிறது காரியம் மாறுதலாய் முடிந்தது. பூரியம் அப்படின்னாலே அவருடைய பிள்ளைகளுக்கு காரியம் மாறுதலாய் முடிகிற ஒரு நாள். அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், நமக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் சரி, யார் என்ன திட்டம் போட்டாலும் சரி, யார் என்ன சட்டம் போட்டாலும் சரி, நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள இருக்கும்போது, கர்த்தர் நம்மளோடு இருக்கும்போது காரியம் மாறுதலாய் முடியும். என்ன வேடிக்கைன்னா, ஒரு வருஷம் கழிச்சு முடிஞ்சு, ரெண்டு வருஷம் கழிச்சு முடிஞ்செல்லாம் போடல, அந்நாளில் தானே என்னைக்கு இவங்களை அழிக்கணும்னு நினைச்சானோ அன்னைக்கே கர்த்தர் காரிய தலைகளாய் மாற்றுகிறார். என்னைக்கு நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறானோ அன்னைக்கே தேவன் நம்முடைய காரிய தலைகளாய் மாற்றுகிறார். அப்ப நமக்கு எதிராய் யாரு என்ன செஞ்சாலும் சரி, நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள வைராக்கியம் பாராட்டி வேத வசனத்தினோடு ஜீவிக்கும் போது தேவன் காரியங்களை தலைகளாய் மாற்றுவார். ஜோமனுமா எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் எழுதுன்னு இருக்கலாம், நம்முடைய தேவன் மாறாதவ, அவருடைய வார்த்தைகள் மாறாதது. எஸ்தர் காலத்திலே ஒரு பூரியம் பண்டிகை நடந்திருக்குமானால், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே கிருபையின் காலத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே பூரியம் பண்டிகையை தேவன் நடத்தி காட்டுவதற்கு போதுமான ஆண்டவராயிருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, எதனால நீங்கள் நானும் சோர்ந்து போயிருந்தாலும் சரி, பிசாசனுடைய கிரியா, அந்தகார சக்தியுடைய வல்லமையா, மனுஷருடைய சதியா, எதிர்காலத்து குறித்த பயமா, கவலைப்படாதிருங்கள். ஜீவனுள்ள தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். மொர்தகாயோடும் எஸ்தரோடும் யூதரோடும் இருந்த அதே யெகோவா நிசி நம்மளோடு கூட இருக்கிறார். அதே யெகோவா ஈரே இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் காரியங்களை தலைகளாய் மாற்றி போடுகிற ஆண்டவர், அவர் காரியத்தை மாறுதலாய் மாற்றுகிற தெய்வம், அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அப்படியே கரங்களை அப்படியே அர்ப்பணம் செய்வோமா. இன்னைக்கு நமக்கு எது நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது? யார் நமக்கு பயத்தை கொண்டு வர்றாங்க? எந்த காரியம் நமக்கு வேதனையா இருக்கிறது? ஆண்டவருடைய கரங்களை அப்படியே வைங்க. ஆண்டவரே, அன்னைக்கு மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் காரியத்தை தலைகளாய் மாற்றின தெய்வம் எங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா. அத்தனை சொல்லுவோமா?